எல்லாருமே எப்படி இருக்கீங்க என்னோட பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனல்ல நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கிற அந்த vlogs எல்லாத்துக்கும் நீங்க வந்து நிறைய லவ் கொடுத்துட்டு வந்துட்டீங்க சோ அப்பப்ப நடக்கிறது நான் அப்பப்ப அப்படி ஷேர் பண்ணிட்டே வந்துட்டிருக்கேன் அப்படி இன்னைக்கு வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு புது டிஷ் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படி இருக்கேன் அண்ட் ரொம்ப முக்கியமா ஏன் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேனா போன குக்கிங் வீடியோ அதாவது எக் பேஜோ பண்ணும்போது நிறைய பேர் வாவ் அமேசிங்லாம் சொன்னீங்க நிறைய வெஜிடேரியன்ஸ் வந்து பிரியங்கா எனக்கு வெஜ்ல ஏதாவது சொல்லுங்களே அப்படி கேட்டாங்க சோ அதனால வெஜ்ல ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனல்ல நம்ம பாக்க போற டிஷ் ghee roast என்ன ghee roast பன்னீர் ghee roast சோ பன்னீர் ghee roastல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பேரே பாருங்க பன்னீரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ghee-உம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் roast வந்து எஸ் எனி கைண்ட் ஆஃப் roast எனக்கு பிடிக்கும் மக்களை roast பண்றது பிடிக்கும் என்ன யாரா roast பண்ணாலும் பிடிக்கும் ஏதாவது சமையல்ல roast பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் சோ பன்னீர் ghee roastக்கு தேவையான சில பல இன்கிரிடியன்ஸ் இருக்குது அந்த இன்கிரிடியன்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளி தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு ஜீரகம் black pepper சோம்பு வெந்தயம் கிராம்பு கொஞ்சோண்டு red chili வெங்காயம் பூண்டு and ginger ஃபர்ஸ்ட் வந்து சில ஐட்டम्स வந்து நம்ம dry roast பண்ணப் போறோம் பேசிக்கலி இந்த லாக் டவுன்ல நான் வந்து ஒரு ஷெஃபா இருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே பட் இதோட டேஸ்ட் எல்லாமே நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க சோ அதுவும் வந்து நீங்க எனக்கு கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க சோ அதே மாதிரி இதுவும் நீங்க ட்ரை பண்ணி எனக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணீங்களா ஓகே சோ ஃபர்ஸ்ட் கடாய் நல்லா சூடு பண்ணி சில பல ஐட்டम्स நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ghee roast பண்ணுவோம் சி நார்மல் roast பண்ணுவோம் dry roasting சில அது பண்ணப் போறோம் ஓகே சோ அதல ஃபர்ஸ்ட் வந்து இந்த red chilies எடுத்து அப்படியே கடாயில போட்டு அப்படி ஓகே இந்த レッド chilies நல்லா இந்த மாதிரி dry roasting for 2 to 3 minutes நம்ம அத பண்ணுவோம் ஓகே கரிச்சிர கூடாது சோ இப்போ இத என்ன பண்றோம்னா ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து சோ மிக்ஸி ஜார்ல இப்போ நம்ம வந்து இந்த レッド chilies போட்டோம் ஃபர்ஸ்ட் அத போட்டுறோம் ஓகே அதுக்கு அப்புறம் சட்டில சில பல ஐட்டम्स நம்ம இதே மாதிரி dry roast பண்ணப் போறோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜீரகம் ஓகே கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு black pepper கொஞ்சோண்டு சோம்பு சோம்பு அதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு கிராம்பு அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் அப்படியே இதே மாதிரி dry roast இந்த இந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கே வர ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஒரு அரோமா அந்த அரோமா வர வரைக்கும் இத நம்ம நல்லா dry roasting करता है கொஞ்சம் இது ஆன் करता है எல்லாத்தையும் அந்த ஒரு ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு 2 to 3 minutes நல்லா dry roast பண்ணிடுவோம் ஓகே கேஸ் ஆஃப் பண்றோம் இந்த dry roast பண்ண இந்த ஒரு மேட்டரியும் நம்ம ஏற்கனவே இந்த chili போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதே மிக்ஸி ஜார் குள்ள இதையும் அப்படியே தள்ளுறோம் கொஞ்சம் கொட்டிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் சிக்கனமான ஃபேமிலி சோ இத வந்து மிக்ஸில போட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிரலாம் ஓகே சோ இது எல்லா ஐட்டम्सையும் இந்த ஜார்ல போட்டோமா அதுல வந்து முக்கியமான சில பல ஐட்டम्सையும் போட போறோம் அதுல வந்து பூண்டு ஓகே அஞ்சு ஆறு பூண்டு பல்லு போடுறோம் அதுக்கு அப்புறம் 1 இன்ச் இஞ்சி சோ இதையும் போட்டுக்கறோம் சோ இத எல்லாத்தையும் நம்ம மிக்ஸில போட்டு இப்போ போட்டுக்கோங்க புளி தண்ணியும் கொஞ்சம் அதல போட்டுக்கணும் சோ இந்த ஜார்ல வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி புளி கரச்ச புளி கொஞ்சோண்டு தண்ணி அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்ட் ஆயிப்ப அரைக்கறோம் நல்ல கொள 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 கொளன்னு ஒரு பேஸ்ட் ரெடி ரெடி 1 2 3 அம்மு தும்முங்க அம்மா தும்மாய் முடி பத்து முடி பத்து அம்மு தும்முங்க அம்மா தும்மாய் தம்பாப்பா தம்பாப்பா அம்மு தும்முங்க அம்மா தும்மாய் முடி பத்து முடி பத்து அம்மு தும்முங்க அவ்ளோதாமா ஆஹா சோ இத பேஸ்டா அரைச்சு வச்சத இப்படி சைடுல நம்ம வச்சறோம் ஓகே சோ நவ வி கோ டு தி மெயின் மேட்டர் கம் திஸ் சைடு ப்ளீஸ் சோ நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சு வச்சிட்டோமா அதை அப்படியே சைடுலயே வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு தவாவை எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா பப்பரக்கான நல்லா வாட்டமா இருக்கிற ஒரு தவாவை எடுத்து அதை நல்லா கொஞ்ச நேரம் சூடு பண்ணி ghee ghee-ஐ நம்ம ஊத்த போறோம்
எனக்கு வந்து நெய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் யாரோ என்கிட்ட சொன்னாங்கப்பா கீ வந்து ரொம்ப நல்லது, இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபேட். இன்ஃபேக்ட் எனக்கு அது எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, சின்ன வயசு எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள்லாம் பாட்டி ஊருக்கு போகும்போது என் பாட்டி வந்து காலங்கத்தில் ஏஞ்சோன்னே வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே சாப்பிடுவோம். ஏன் பாட்டி அப்படிலாம் சாப்பிட்ற அப்படின்னா, வயிற்றுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இந்த நெய் வந்து சரியாக்கிறோம், அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நெய் வந்து நல்லா இதாகிறோம், டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. அதுவும் கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்கலாம் நெய்யை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, நெய்யை வந்து நல்லா ஊத்தி வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க, அது கொஞ்சம் சூடாயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி கியூப்ஸா நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சிருப்போம். இந்த கியூப்ஸா கட் பண்ண பன்னீரை இந்த நெய் மேல இப்படி அப்படி வைக்கிறோம். சிம்ல வச்சுட்டு இந்த பன்னீரை இந்த மாதிரி நெய்யில பொரிக்கிறோம். பார்த்து பத்திரமா பண்ணுங்க, அந்த குச்சி மாதிரி இருக்கிறது என்கிட்ட இல்லை, அதனால என்னால் பண்ண முடியல. அது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அந்த பன்னீரை மேலே வைக்கணும். இப்போ வெஜிடேரியன்ஸ் பன்னீர் வந்து பயங்கரமான ஒரு ஹெல்தி ஃபுட். ஆனால் எந்த ஒரு ஃபுட்டுமே நம்ம வந்து ஒரு லிமிட்ல சாப்பிட்டா, அது நீ சொல்லாத பிரியங்கா எனக்கு புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ், பட் எந்த ஒரு ஃபுட்டுமே லிமிட்ல சாப்பிட்டா அதோட வேலை. பன்னீர்னா வந்து அது ஃபேட் ஆச்சு, அது எப்படி நீ சாப்பிடலாம்? பன்னீர் ஆக்சுவலி ஒரு குட் ஃபேட், அண்ட் அதில் வந்து நிறைய ப்ரோட்டீனும் இருக்கு. அண்ட் வெஜிடேரியன்ஸ் வந்து பன்னீரை ரொம்ப தாராளமாகவே சாப்பிடலாம். பன்னீர் இஸ் காட் அ காம்பினேஷன் ஆஃப் கார்ப்ஸும் இருக்கு, ஃபேட்டும் இருக்கு, ப்ரோட்டீனும் இருக்கு, அண்ட் இது எல்லாமே நல்ல விதத்தில் இருக்கு. ஸோ அதனால கரெக்டான டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் இன் பர்னிங் ஃபேட் ஆமாம், ஓகே. அதனால நம்ம நல்லாவே ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சைடு வந்து இப்போ ப்ரௌன் ஆயிருக்கும், அதை அப்படியே மாற்றி மாற்றி திருப்பி போடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் பாருங்க, இது திருப்பி போடுங்க. ஸோ ஃபாஸ்ட் இது பண்ணுங்க, கையில் படாமல். கிட்ஸ் டு நாட் ட்ரை திஸ் வித்தவுட் எல்டர்ஸோட ஹெல்ப், இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. எக் பேஜோ வாஸ் வெரி ஈஸி டு டூ, ஏன்னா நம்மளுக்கு அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஸோ இது வந்து பசங்க பண்ணும்போது பெரியவங்க இந்த பன்னீர் பன்னீர் கொடுத்துருங்க, பசங்க வந்து பாக்கி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிக்கிறோம். ஓகே, செம்மையாக இருக்குது பன்னீர். ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக அப்படி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீரை எட்டு வாயில் போடணும்னு தோணும், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே அந்த பன்னீரை மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த அதே போலில் நீங்கள் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே சைடில் எடுத்து வச்சிடறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம், பன்னீர் கீ ரோஸ்ட். என்ன பன்னீர் கீரில் ரோஸ்ட் பண்ணிட்டாவது தான் நான் நெக்ஸ்ட் இஸ் த மெயின் மேட்டர் கமிங் ஃபார் யூ. ஓகே, இதை எடுத்து நம்ம சைடில் வைக்கிறோம். ஸோ ஏற்கனவே இந்த சட்டியில் நம்ம வந்து நெய் வச்சுருந்தோம் இல்லையா, நெய் இல்லை நெய் இல்லை நெய். ஸோ ஆல்ரெடி முன்னாடியே யூஸ் பண்ண அதே நெய்யை இந்த கடாய்க்குள்ளே ஊற்றிடுறோம். நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம், எதுவுமே நம்ம வீட்டில் வேஸ்டிங் கிடையாது. லாக்டவுனில் 4 மந்த்ஸ் வேலை கிடையாது, அப்புறம் எப்படி? அதனால நோ வேஸ்டிங், டீக்கா பேட்டா. இந்த நெய்யை அப்படி, ஓகே, இந்த நெய்யை எடுத்து ஊற்றிட்டோம்னா இது அப்படியே சூடாகிட்டு இருக்கும். அதில் குஞ்சூண்டு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை இந்த நெய்க்குள்ள நம்ம போடணும். டீக்கா, இதை கறிக்கவும் கிடையாது பொறிக்கவும் கிடையாது, இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டிரான்ஸ்பெரண்டாக ஆகிற வரைக்கும், ரொம்ப அப்படியே ப்ரௌனும் ஆகிடக்கூடாது, அதுக்குன்னு அப்படியே வெள்ள வெள்ளேன்னு இருக்கக்கூடாது. ஓகே, வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸ் ஆக்கிக்கலாம். ஏற்கனவே அரைச்சு வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றுறோம். நிறைய வேலை இருக்குதுமா. நான் அப்படி வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதான் இருக்கா, ரொம்ப டயர்டா இருக்கு. அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே, சோ இது இப்படியே நம்ம வந்து கிட்டிக்கிட்டே இருக்கும்போது இதில் வந்து ஒரு 2-3 சீக்ரெட் ஐட்டம்ஸும் ஒன்று சொல்ல போகிறேன், அதுதான் இதில் மேட்ரே. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ண போகிறோம், 2 ஸ்பூன் தயிர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால வாழ போகும். அமேலி, ஸோ தயிர் போட்டிருக்கோம், அதுவும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இன்னொரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் என்னன்னா, வீட்டில் கொஞ்சம் வெள்ளம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளம் இதுக்குள்ள, வீட்டில் கொஞ்சம் வெள்ளம் வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளம் ஜாகிரி, அதை எடுத்து கொஞ்சம் போடுங்க. என்கிட்ட ஜெல்லம் என்கிட்ட வெள்ளம் இல்லை, பிரவுன் சுகர் வெள்ளமால தான் செஞ்சது. அதை வந்து ஜஸ்ட் ஒரு 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 பிஞ்சு பிஞ்சு இல்லை ஒரு 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 ஸ்பூன் இதை ஆட் பண்ணி சும்மா கிண்டுக்கோ 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 கரெக்டாக.
சோ இது எந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடணும்னா ஆயிலும் அந்த கிரேவியும் தனியா கொஞ்சம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிரும் இது தெரிதா உங்களுக்கு நெய் வந்து இப்ப தனியா அதுல வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சு சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இத கிண்டிக்கினே இருக்கணும் நல்லா இருக்கா திரும்ப இதே செஞ்சா சாப்பிடுவியா மாட்டியா சரி ஃபைனலா இதல கொஞ்சம் உப்பு ஆட் பண்றோம் ஆட் பண்ணி நல்லா கிண்டி இப்ப இந்த ghee-யும் அந்த கிரேவியும் அப்படியே பிரியற அந்த கேப்ல பன்னீரை உள்ள இறக்குறோம் அது சும்மா அப்படி கிரேவிக்குள்ள அப்படி பரட்டி ரவீனா சம்மையாகுதுடா பாத்தியா எனக்குள்ள இவ்வளவு ஒரு திறமை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிருப்பியா ஏடா அந்த குடிமையை வா யாரே இப்படின்னு சொல்லுவேன் பாவி மாட்டேன்டா அவ்வளவுதான் பேட்டா இதர் தேக்கோ கொஞ்சம் ghee roast-னா கொஞ்சம் dry-ஆ இருந்திருக்கணும் நான் வந்து அந்த கிரேவில கொஞ்சம் தண்ணி ஊத்துனதால கொஞ்சம் கொழகொழன்னு ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ ghee ghee kola roast அப்படிங்கற வா பன்னீர் ghee kola roast ஓகே லைட்டா அந்த roast-ஆ இருக்கறவங்க கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதால அட்ஜஸ்ட் கரோ ஓகே வாவ் அவ்வளவுதான் மா கொஞ்சம் கருவேப்பிலையை இப்படி தடவி போட்டு அதை விட்டுருமா அவ்வளோதாம்மா அவ்வளோதாம்மா பன்னீர் ghee roast ரெடி அந்த ரோஸ்ட்ல இருந்து அப்படியே அந்த நெய் எல்லாம் அப்படியே சைடில் வழிச்சுக்கிட்டே வருது இது ஆக்சுவலி வந்து ஒரு சப்பாத்தி இல்லை பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸோட அப்படி தொட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் ஆனால் என்கிட்ட இப்போ அது எதுவுமே கிடையாது நம்ம கொஞ்சம் விசித்திர ஜந்து இல்லையா நீங்க வந்து இட்லி செஞ்சிருந்தோம் அந்த இட்லி கொஞ்சம் மிச்சம் இருக்கு ஒரு இட்லியும் இந்த பன்னீர் கிரேவியும் சாப்பிடுறேன் நான் கொஞ்சம் அப்படிதாங்க தோசைக்கும் இதை தொட்டு சாப்பிடுவேன் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடுவேன் நல்லா இருக்கு இதை பார்க்கறதுக்கு ஸோ அதனால இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளேனா இதை சாப்பிடுவோம் சாப்பிடுமா எங்குள்ள இப்படி ஒரு தரமையா கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா சத்தியமா என்னால நம்ப முடியல ஃபர்ஸ்ட் டைம் நான் இத கத்துக்கிட்டேன் எப்படி பண்ணணும்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இது இவ்வளவு டேஸ்டியா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படியே வாய்க்குள்ள வச்சோன்னா மெல்ட் ஆகுது சும்மா வீடியோக்காக எல்லாம் சொல்ல சத்தியமா அப்படியே அந்த கீழ அதை இது பண்ணனால அவ்வளவு முழுக்கன்னு வைக்கின்னு போகுது அப்படியே வாய்க்குள்ள ஆஹா செம்மையா இருக்குமா வீடியோ முடிகிறியா அமேசிங் வெரி ஈஸி டு மேக் பன்னீர் ghee roast யாருனாலும் இதை ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்க இதுல புதுசு புதுசா என்னலாம் செய்யலாம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமா வீட்டுக்கு யாராவது வந்து அதை செஞ்சு கொடுங்க அது கூட ரொம்ப முக்கியமா பிரியங்கா தேஷ்பாண்டே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டிங் அடிச்சிடுங்க ஓகே தேங்க்யூ பை ஐ லவ் யூ செம்மையா இருக்கு ஏ உனக்கு கொஞ்ச நாளா இருக்கு